அடுத்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்து விஜய் சேதுபதிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார்னா ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இவங்க சொன்ன மாதிரி. எங்க தலைவர் ஜெயம் ரவிக்கு தான் விஜய் சேதுபதி. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருக்கு? ரஜினிதான் பேசுறேன் சார். அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற பேச்சு தலைவர் இருக்கிற வரையும் கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு கலாடா கபிலன் சேனல். நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, இது வந்து நம்ம பப்ளிக் கிட்ட கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்து விஜய் சேதுபதிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்த ஹீரோஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப அலட்டிக்காம, ரொம்ப காம், அண்ட் எப்படி சொல்றது, டவுன் டு எர்த் பர்சனா வந்து இருக்காங்க. சோ என்னோட சாய்ஸ் வந்து விஜய் சேதுபதிக்கு. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப காமா இருக்கனால குறிஞ்சான்னு கண்டிப்பா. இப்ப மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் வேணான்றதுக்கான காரணம்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்க ரொம்ப நார்மலா நம்மள மாதிரி இருக்காங்க. மத்த ஹீரோஸ் எல்லாம் அந்த ஒரு ஹைஃபை அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு நம்ம கூட ஒருத்தரா அப்படி இருக்காரு. சோ என்னோட ஓட் விஜய் சேதுபதிக்கு. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. ஏன் விஜய் சேதுபதி? விஜய் சேதுபதி வந்து பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படிதான் வந்து நடிப்பாரு. அது இல்லாம கடைசி விவசாயில வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி. நான் அவருக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையும் கலெக்ஷன் வைஸும் பார்த்தாலும் சரி, சேலரி பேஸ்லயும் பார்த்தாலும் சரி, தளபதி தான். தளபதி விஜய் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் தான், எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் சூப்பர் ஸ்டார் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ விஜய் இருக்காங்க, அஜித் இருக்காங்கன்னா அவங்க தான் தளபதி, அவங்க தான் தலை, அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான். எனக்கு வந்து அதான் சூப்பர் ஸ்டார்னா ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இவங்க சொன்ன மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா. அது மாதிரி ரஜினினா சூப்பர் ஸ்டார். விஜய். விஜய் ஏன் விஜய்க்கு? என்ன காரணத்துக்காக? விஜய் எதனால? அவருக்கு தளபதி இருக்கு, இவருக்கு தலை இருக்கு, தலை வேணா அவர் இயக்கே கூட இருக்கலாம், பட்டம் இருக்கு. இந்த சூப்பர் ஸ்டாரே வேணான்றது அவரே வச்சுக்கிட்ட அவரு. அது தேவையில்லாத ஒண்ணுதான், அது யாருக்கும் தேவையில்லை. விஜய் என்ன ரீசன்காக விஜய் கொடுக்குறேன்? அவர் மாஸ்க் காட்டுவாங்க. கமலஹாசன் எதனால? கமலஹாசனுக்கு சார் இது சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அவரு அதாவது ஒரு ஃபீல்ட் ரெண்டு ஃபீல்ட்ல எல்லாத்துலயும் அவருடைய பஞ்ச் இருக்கு. அதாவது ஸ்கிரீன் பிளேல இருந்து டைரக்ஷன்ல இருந்து பாட்டு எழுதுல இருந்து எல்லாத்துலயும் இருக்காரு. ஸோ அதனால ஆல் இன் ஆல் அவரு, அதனால அவருக்கு சூப்பர் ஸ்டார் பண்ணுவாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருக்கு? உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் விஜய் நடிச்சதுல? அடுத்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் யாருக்கு? எங்க தலைவர் ஜெயம் ரவிக்கு தான். எதுக்காக ஜெயம் ரவிக்கு? எங்க தலைவர் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துல இருந்து ஜெயம் ரவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது? ஜெயம் படத்துல இருந்து. ஜெயம் படத்துல இருந்து. சோ அதனால அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் அவருக்கு கொடுக்க போறீங்க? கண்டிப்பா சார். அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற பேச்சு தலைவர் இருக்கிற வரையும் கிடையாது. தலைவர் தான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார். இருந்தாலும் இப்படி ஒரு டாக் வந்ததுனால அடுத்த கட்டத்துல சூப்பர் ஸ்டாரா வர அளவுக்கு யார் யார் இருக்காங்கன்னு சொன்னா, கொஞ்சம் பிரம்மாண்டமான ஆக்டர்ஸ், மாஸ் ஆக்டர்ஸ் சொன்னா, அடுத்து விஜய், அடுத்து சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார்னாலே ரஜினிகாந்த் ஒரு ஆள் தான், அது வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. அடுத்த வரவங்க அவரு இளைய தளபதி இருக்காரு, அவருக்கு தரணும் தரணும்ன்றாங்க. ஆக்சுவலா அது வந்து அவருக்கு தான் இளைய தளபதினு ஒரு பட்டம் இருக்கு இல்லைங்களா. ஓகே கைஸ், வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், கலாட்டா கபிலன். பை பை.